ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு தமிழ் டப்ல எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நிலை மருந்தவன். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிலை மறந்தவன் 2022 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த மூவி 2022 மலையாளம்ல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன மூவி. இந்த மூவியில் யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபகத் ஃபாசில், நஸ்ரியா, ஜிவிஎம்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பார்ட் டைம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக கன்னியாகுமரியில் இருக்காரு. அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களால அவர் கன்னியாகுமரியிலேருந்து மும்பைக்கு போகிறாரு. மும்பைக்கு போன இடத்துல மத போதகராக மாறுறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடவுளை வச்சு காசு பார்க்கணும்னு நினைச்சவங்களோட வாழ்க்கையில் கடவுள் எப்படி விளையாடுறாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த மூவி எப்படினு பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட இருந்துச்சு. ரெண்டாவது ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடிச்சு எல்லாருமே ரொம்ப சூப்பரான அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஃபகத் ஃபாசில் இந்த மூவிக்கு பேக் போனாவே அமைஞ்சிருக்காரு. ஸோ மூணாவது ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் இன்சிட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ரொம்ப கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மஸ்ட் வாட்சபிள் மூவி, தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் செம இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக எந்த ஒரு லேக்னஸும் போர்னஸும் இல்லாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஆஃப்ல சில ஃப்ளாஸ் இருக்குது, அதையுமே கிளியர் அண்ட் கட்டாக சொல்கிறேன். இந்த மூவியோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோட்ராஃபி எல்லாமே கலர்ஃபுல்லாக டாப் நாச், வாங்கணும்னு சொல்கிற அளவுக்கு இம்ப்ரெசிவாக பண்ணியிருந்தாங்க. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ட்ராபேக்கு இந்த மூவியோட செகண்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோனஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். படம் 2.5 மணி நேரம் இருக்கிறதுனால அந்த ஸ்லோனஸ் மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபகத் ஃபாசிலுக்காகவே பாருங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா மூவி ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சஸ்பென்ஸ், மிஸ்ட்ரின்னு சொல்லி நிறைய விஷயத்த கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருந்தாலுமே இவங்க ஸ்டோரி நரேஷனில் செகண்ட் ஆஃப்ல மட்டும் சில விஷயத்த ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எல்லாமே இலூசினேஷன், ஹாலுசினேஷனுங்கிற மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி போயிட்டாங்க. மெசேஜ் சொன்னாலும் அது அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக அடிச்சு சொல்லியிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியில் என்ன டிப்பிக்கலான வில்லன்ஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும்னு சொல்லி சூப்பராக டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலாக லேண்ட் ஆகி சொதப்பின மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அதுவும் தண்ணிக்குள்ளே விட்டு லேண்ட் பண்ண ட்ரை பண்ணது தான் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு செகண்ட் ஆஃபில். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சப் ஸ்டோரிஸில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் லேக்னஸை மட்டும் ஓவர் கம் பண்ணியிருக்கலாங்கிறது தான் நம்மளோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ மூவியோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு கேரக்டருமே ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் இருக்கும். எல்லாமே அவ்வளோ சூப்பராக இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. படமே மஸ்ட் வாட்ச், ஒர்த் டு வாட்ச்ன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட ஒரிஜினல் வெர்ஷன் ட்ரான்ஸ் மலையாளம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தமிழ் டப்டு வெர்ஷன் நிலை மறந்தவன் தியேட்டரில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிலை மறந்தவன் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7.5/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம், மறக்காம டிஸ்லைக் அடிச்சு என் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை பை, சி யூ, லவ் யூ ஆல்.